guys, guys, in the video pathinga appadina nama English mains kana advanced batch vandu launch panindom. So innaikku offer 399 kuduthirundom. So complete ah pathinga appadina mains kana ella syllabus um cover aagum plus added ah நம்ம ரெண்டு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஆக்சுவலாக இந்த வீடியோ கோர்ஸில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றதான். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான லான்ச்சிங் ஆஃபர் 399. ஸோ நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன பார்க்க போகிறோன்றது மாதிரி ஒரு ஓவர்வியூ கொடுங்க மேம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் நிறைய பேருக்கு வந்து டேட்டும் தெரியல என்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சோர்ஸாக இருக்கும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் இன்கேஸ் வந்து நான் பிகினராக இருக்கேன் நீ வாங்கட்டுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 699 இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா பிகினர் பேசிக் லெவல் அதுவும் இதுவும் சேர்த்து இருக்கும். ஸோ அது நீங்கள் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஏன்னா அது ரெண்டுமே இதுவும் சேர்த்து அதுக்குள்ளே வந்துடும். ஸோ பேசிக்ஸ் பிளஸ் அட்வான்ஸ் ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். 699 இங்கிலீஷ் கோர்ஸ் அது. ஸோ அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கவர் ஆக போகிறோம் நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம். ஸோ இதில் மெயினாக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கொண்டு வந்தது டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் எனக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் நீ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 10 டேஸ் நான் டாபிக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த அந்த என்னென்னக்கு நான் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் டீச் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேனோ எனக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் அனுப்புகிறப்போ இண்டிவிஜுவல் கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஆடட் தான் ஜூம். அதாவது ஆஃப்டர் மெயின்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 செஷன்ஸ் ஜூம் இன்டர்வியூ இருக்கும். அதில் வந்து இந்த இயர் கிளியர் லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணி போனவங்க, அதாவது இந்த இயர் வந்து ஜாப்க்கு போயிருந்துருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக என்ன மாதிரி கேட்குறாங்கன்றதுலேருந்து ஆட்டிடியூட்லேருந்து இல்லை பேங்கிங் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து சாரி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இல்லை பேங்கிங் அவேர்னஸ் என்னென்ன கேட்குறாங்களோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்ன டவுட்ஸ்னாலும் அதை அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆடடாக இருக்கக்கூடிய ரெண்டுன்னு பார்த்தோம். இப்போ மெயின் பார்ட்டுக்கு வந்துடுவோம். என்னென்னா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவ் செஷன் 21/8/2023 கம்மிங் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டே ஒன்லேருந்து கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணுங்கள், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பிஓ எல்லா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஓ லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், கிளரிக்கலுக்கும் யூஸ்ஃபுல். பட் பிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப அதாவது ஒரு சில எப்பயுமே நம்ம ஈஸியாக எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இன்கேஸ் மாடரேட் லெவலில் க்வெஸ்சன்ஸ் வந்தாலும் அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ கெட் ரெடி கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் மெயின்ஸ் ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்கும். ஸோ அது 2 மார்க் க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி 1 மார்க்கும் கேட்டிருக்காங்க அண்ட் 2 மார்க்ஸும் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில். ஸோ ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் கன்க்ளூஷன் இன்ஃபரன்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் கோஸ் ஆஃப் ஆக்ஷன் தீம் பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் இதெல்லாமே ரீசனிங் மெயின்ஸ் ரீசனிங்குள்ளே கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் செக்ஷனுக்குள்ளே வருவோம். இங்கிலீஷ் செக்ஷனுக்குள்ளே போகிறப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் யூசேஜ். வேர்ட் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் 2-3 டைப்ஸ் கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேர்டு கொடுத்து அந்த வேர்டுக்கான கரெக்டான மீனிங் இருக்கிறது எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இதே இது எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயுமே கரெக்டான வேர்ட்ஸாக இருக்கிற மாதிரி கரெக்டான மீனிங் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட்டான மீனிங் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான மீனிங் எது இப்படின்னு ஆப்போசிட்டாக கூட கேட்கலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒகேப்லரி தான் வந்து ரொம்ப மேண்டேட்ரி, மேஜராக பார்க்க வேண்டியது ஒகேப்லரி கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் 2 கிளாஸில் அப்படிலாம் நம்மளால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ டெய்லி 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 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஷன் நடக்குது அப்படின்னா டெய்லி டெய்லி ஒகேப்லரி பார்க்குறோம்ல அது எல்லாமே நீங்கள் தயவு செஞ்சு இதுக்குன்னு ஒரு நோட்டை போட்டுருங்க. யூடியூப்லேயே நான் சொல்லுவேன் டுமில் டுமில் செஷன் நீங்கள் மார்னிங் போகிறப்ப ஐபிபிஎஸ் கிராஷ் கோர்ஸ் இப்போ போயிட்டுருக்கிறது இது எல்லாத்துக்குமே ஒரு நோட்டை போட்டுக்கோங்கன்ட்டு அதே மாதிரி தான் நான் இதுக்கும் சொல்கிறேன். நம்ம டெய்லி டெய்லி வந்து கிளாஸ் நடத்துகிறோன்னா அதில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 15-20 நியூ ஒகேப்லரியாவது பார்ப்போம். அதை நோட் பண்ணி வச்சுட்டு வீக்கெண்டில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த மாதிரி வேர்ட் யூசேஜ் ஒகேப்லரி க்வெஸ்சன்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட் நம்மளுக்கு தெரியும். நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று மட்டும் அது கூட ஒத்து போகாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனால் இதுலேயே ஆட் ஒன் வித் பேரஜம்பிள்ஸும் இருக்குது. அது எப்படி அப்படின்னா
ஒரு நான் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அது ஒன்று மட்டும் ஒத்து போகாமல் இருக்கும், அதை தூக்கி விட்டு மித்ததை சீக்வன்ஷியில் அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ இது பார்ப்போம். அண்ட் நார்மல் பேரஜம்பிள்ஸ் ஃபில்லர்ஸ்லேயே இன்னைக்கு நான் மார்னிங்கே கொடுத்தேன், அதிலே ஒரு 7-8 டைப் ஆஃப் ஃபில்லர்ஸ் இருக்குது. காம்பினேஷன் ஃபில்லர், காலம் பேஸ்டு ஃபில்லர், ட்ரிப்பிள் ஃபில்லர். அண்ட் ட்ரிப்பிள் ஃபில்லர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை ஷஃபில் பண்ணி கேட்குற மாதிரி. ஸோ மார்னிங்கே வந்து இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ ஃபில்லர்ஸ் டைப்ஸ், அதே மாதிரி கிளாஸ்டர்ஸ். கிளாஸ்டர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்போலாம் ரெண்டு பிளாங்காக கேட்குறாங்க. எப்படின்னா ஒரு கிளாஸ்டர்ஸ் க்வெஸ்சன் ஒரு பிளாங்க் கொடுத்துட்டு ரெண்டு வேர்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு 5 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 ஆப்ஷனில் வந்து ரெண்டு வேர்ட்ஸ் வந்து வர்ற மாதிரி ரெண்டு வேர்ட்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் செரீன்னு ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்க, காம்னு ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்க. போத் மீன்ஸ் காம் அப்படின்றதா, அமைதி அப்படின்றதா. அப்போ அந்த ரெண்டு வேர்டு இருக்கும், அந்த ரெண்டு வேர்டும் ஒரே மீனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த சென்டென்ஸ்லேயும் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த ரெண்டு வேர்ட்ஸையுமே நான் ஃபிக்ஸ் பண்ண அப்போ கரெக்டாக இருக்கா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக வந்து எனக்கு உட்காருதா அப்படின்றத பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கிளாஸ்டர்ஸில் கேட்குறாங்க. அண்ட் ஜென்ரல் கிளாஸ்டர்ஸ் சிங்கிள் பிளாங்க்ஸ் வச்சும் கேட்குறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி நியூ பேட்டர்ன் கிளாஸ்டர்ஸில் பார்ப்போம். அண்ட் எரர் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து டபுள் எரர் ஸ்பாட்டிங், ட்ரிபிள் எரர் ஸ்பாட்டிங்கு. இதே இதில் வந்து 4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த 4 சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எரர் ஃப்ரீயாக இருக்கும், அதை கண்டுபிடி. இந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதுவும் எஸ்பிஐ பிஓ லெவல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டாடெல்லாம் நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கரெக்ஷன் க்வெஸ்சன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ் மட்டும் மாறி இருக்கும், அதை நான் அரேஞ்ச் பண்ணணும், மாற்றி அது அடுத்தது ஆர்சின்னு போட்டு ஆர்இன்னு போட்டு வச்சுட்டாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே ஃப்ரேஸல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, சென்டென்ஸ் கரெக்ஷனு, கிளாஸ் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்சிக்குள்ளேயே எல்லாமே வர மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஆர்சிஸும் என்னென்ன மாதிரிலாம் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வித் எரர் ஸ்பாட்டிங். இது ஒரு சூப்பரானது. என்னன்னா ஒரு சென்டென்ஸ்குள்ளேயே ரீஅரேஞ்ச் பண்ணுறது இருக்கும்ல, ஏபிசிடிஇஎஃப்னு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் எரர் இருக்கும், அந்த எரரையும் கண்டுபிடிச்சி அரேஞ்ச்மெண்ட்டையும் போடணும். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். அண்ட் காலம் பேஸ்டு சென்டென்ஸ் கனெக்டர்ஸ். ஸோ கனெக்டர்ஸ் க்வெஸ்சன்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கனெக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ், பிகாஸ், சின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு டிஃப்ரெண்ட் காலமாக கொடுத்துட்றாங்க. சென்டென்ஸ் கனெக்டர்ஸ் கீழே கொடுத்துட்றாங்க. இந்த ரெண்டு காலமையும் நான் மேட்சும் பண்ணணும், அதே மாதிரி இங்கே கீழே கொடுத்துருக்குற கனெக்டர்ஸ்க்குள்ளே கரெக்டான கனெக்டர்ஸை எடுத்து ஃபிட்டும் பண்ணணும். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் கேட்குறாங்க. ஸோ இது நம்ம பார்ப்போம். சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ் அண்ட் சென்டென்ஸ் கனெக்டர்ஸ், இது ரெண்டும் வேறு வேறு பேட்டர்னும் இருக்குது. சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ் வேறு, சென்டென்ஸ் கனெக்டர்ஸ்ன்னு வேறு. சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங், சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ரேசஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்படி ஆரம்பிக்கலாமா, இப்படி ஆரம்பிக்கலாமா, இப்படி ஆரம்பிக்கலாமான்னு. ஸோ நம்ம எந்த மாதிரி அந்த சென்டென்ஸை ஆரம்பித்தா கரெக்டுன்றது தான் சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ். ஆனால் கனெக்டர்ஸ்ன்றது முன்னாடியும் வரும், இல்லை நடுவுலையும் வரும், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில வார்த்தைகள் எடுத்துக்கோங்களேன், தோ, ஈவன் தோ, ஆல் தோ, இதெல்லாம் நம்ம முன்னாடியும் போடலாம். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா வேற என்னது, பட்டு. ஸோ இந்த மாதிரியான கனெக்டர்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே போடுவோம், மிடில் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்டில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி. ஸோ கனெக்டர்ஸ், கனெக்டர்ஸ்ன்றது முன்னாடி போடுற மாதிரி இருக்கும், நடுவில் போடுற மாதிரியும் இருக்கும். சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ்ன்றது ஸ்டார்டிங்கில் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒக்கேபுலரி, அண்ட் ஒக்கேபுலரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாள் படிக்கக்கூடிய கிடையவே கிடையாது. இந்த ஒக்கேபுலரியில் நம்ம என்ன பார்க்கணும், டெய்லி டெய்லி படிக்கணும், அதை நோட் பண்ணி வச்சுட்டு வரணும். இந்த ஒக்கேபுலரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. எப்படின்னா இப்போ ஒரு சினனிம் கொடுத்துட்டு, ஒரு பர்டிகுலர் வேர்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோட சினனிம்ஸ் ஒன்று கேட்கணும், இல்லை ஆன்டனிம்ஸ் கேட்கணும். ஆனால் இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னா சினனிம் அண்ட் ஆன்டனிம் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ரெண்டு கரெக்டான பேர் எது, அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வொக்கேபுலரி ரிலேட்டடாக நியூ பேட்டர்ன் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் க்வெஸ்சன்ஸ் இடியம்ஸில் கேட்குறதில்ல, ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க. இடியம்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சிக்கு ரொம்ப வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. பட் இதில் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் மீடியம்ஸ் வந்து அந்தளவுக்கு நிறையா மார்க்ஸ்க்கெலாம் வர்றது கிடையாது. பட் நான் இதில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா
ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்க ஐடியம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது தாண்டியும் புதுசாக நியூ பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் குட்டி குட்டியாக அங்கங்கே மைனராக கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ்லேருந்து எடுத்து அதுவும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 30 hours ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் இது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் டிஸ்கஷன்ஸும் இருக்கும். அண்ட் இது தாண்டி வந்து டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கும் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் 399 பேக்கேஜே நான் வச்சேன். ஸோ இது உங்களுக்கு இல்லை பிகினர்லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ்டு கோர்ஸ் இருக்கும், அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு உங்களுக்கு 12 பாருங்கள் 12 midnight வரைக்கும் வந்து ஆஃபர் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ டாடா பை, சி யூ கைஸ்.